அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால், வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மற்றும் அனைத்து விதமான தேர்வுகளும் வெற்றி பெற வேண்டுமா? எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கியுள்ள பொது தமிழ் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மகிமை என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தின் விலை வந்து பார்த்திங்கன்னா 500 மட்டும்தான், ப்ளஸ் கொரியர் சார்ஜ். இந்த புத்தகம் வேணுன்னா டிஸ்பிளேல தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, நார்மல் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா முழுமையான தகவல் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையும் பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இதை இம்பார்ட்டன் மிஷன் முதல் பக்கத்தில் கொடுத்துட்டாங்க பாருங்க. பொது தமிழ், ஜென்ரல் தமிழ் சொல்லலாம். சமச்சீர் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தில் 2021ஆம் ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. 8500 எம்சி கொஸ்டின் வினா வங்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ஒரு கேள்வி கூட இந்த கையேட்டை தவிர்த்து கேட்க முடியாது, ஓகேங்களா? ஏன்னா வேறு எங்கேருந்து இந்த புக்ஸ்லேருந்து வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அண்டு குரூப் 1 குரூப் 2ல் கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம். இம்பார்ட்டன்ட் விஷயம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மற்ற புக்ஸை எடுத்துக்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 6ஆம் புக் இருக்குது, அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேரா பேராவாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? பொது பாடத்தை பார்த்திங்கன்னா 100% உறுதி, ஓகேங்களா? அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இப்புத்தகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதிலே சொல்லிட்டாங்க, பொது தமிழ் சமச்சீர் பாடத்திட்டம் எடுக்கப்பட்டது, வினா விடை தொகுப்பு 8500 மேற்பட்ட கேள்விகள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10000 மேற்பட்ட கேள்விகள் உள்ளது இதில், ஓகேங்களா? அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ ஆகிய தேர்வுகளுக்கு உரிய பொது தமிழினா விடைகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் பாடத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் 10ஆம் வகுப்பு வரை தான். ஆனால் இவங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எடுத்திருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அடுத்தது பார்த்திங்கன்னா நூல் விவரம் பட்டியல், டிஎன்பிஎஸ்சி வினா விடை புத்தகம் பாடம் வந்து பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9, 10, 11, 12 தமிழ் புதிய சமச்சீர் பாடத்திட்டம் எடுக்கப்பட்டது, ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. இதை முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா 100% நான் புக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேங்களா? ஏன்னா இந்த புத்தகத்துலேயும் இந்த புத்தகங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் இருக்குது, இதில் மேலே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா வரிசை எண்ணில் அதை என்னென்ன பாடம் இருக்குது, அதேபோல் தலைப்பு, வினாக்களின் எண்ணிக்கை, பக்கங்களின் எண்ணிக்கை. இதில் என்ன உங்களுக்கு இம்பார்ட்டன் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடத்தில் எவ்வளோ கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? 85 வந்து பார்த்திங்கன்னா 14 கேள்விகள் எடுத்திருக்காங்க. எந்த பக்கத்தில் இருக்குது? ஃபஸ்ட்டு பக்கத்தில், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பக்கத்தில் எத்தனை இருக்குது? மொத்தம் ஒரு 9 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் விளக்கமாக எடுத்துக்காட்டுறேன். புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான ஒரு ஒத்தான புக்கு தான் சொல்லலாம், ஓகே? இங்கே பாருங்கள், 85 இன்பத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னிருக்கேங்க, ஃபஸ்ட்டு பக்கத்தில் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு பக்கத்தில் மொத்தம் எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க? 14 கேள்வி, ஓகேங்களா? 9 கேள்வி இருந்துச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், புது புக்ஸ்ன்றதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 14 கேள்வி. அந்த 14 கேள்வியிலேருந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டிக் மார்க்கும் பண்ணிக்கலாம், படித்து ரிவிஷனும் பண்ணிக்கலாம், அதை டிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 14 கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 சி, 2 சி. ஏன்னா எல்லா பாடத்திலையும் 6ஆம் வகுப்பு முதல் இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இங்கே பாருங்கள், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம், ஓகேங்களா? அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே போல் 7ஆம் வகுப்பு முதல் பருவம், அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் 13 கேள்வி, 67வது பக்கம், ஓகேங்களா? 67வது பக்கம் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அறுபத்தஞ்சாம் பக்கம் வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம்.
ஓகே 65 பக்கம் 7வது வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இவ்வளோ கேள்விகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கண்டிப்பாக இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் கேள்விகள் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பக்கத்துலேயே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதனால் நீங்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி அடைய வேண்டுமா, இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.